வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இந்த வீடியோவை பார்க்க வந்த நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமான சந்தோஷத்தோட தான் இந்த வீடியோவை பார்க்க வந்திருப்பீங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோவும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஹிட்மேனை பற்றி எப்பவுமே வந்து ஒரு அப்டேட்டாக சொல்லிட்டு இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய அப்டேட் வந்து விட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே வந்து ஒரு வருத்தம் இருந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து வீடியோ லென்த் டூரேஷன் வந்து அதிகமாக இருந்தாலும் சரி ஒரு 3 அப்டேட் ஹிட்மேனை பற்றி வந்து இந்த வீடியோவில் நான் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 86 மெம்பர்ஸ் இருக்காங்க. நீங்களும் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், அதே மாதிரி வந்து வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து குரூப் எல்லாமே ஃபுல்லாக அடிச்சுங்க. டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்தியா வர்சஸ் மேட்ச், அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரி வந்து நம்மளோட கான்வர்சேஷன் பண்ணிக்கலாம். நீங்களும் வந்து ஹிட்மேனை பற்றி என்ன சொன்னாலும் அதில் சொல்லலாம். கண்டிப்பாக வந்து வீடியோலையும் வந்து அதை வந்து டிஸ்பிளே செய்யப்படும். ஸோ இந்த வீடியோவோட நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் நண்பர்களையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான ரோஹித் சர்மா அப்டேட் தாங்க. ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வேற லெவலில் வந்து ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பொலார்டு வந்து கலாய்க்கிற மாதிரி தான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். ஸோ எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பொலார்டுக்கு வந்து தனியாகவே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம ரோஹித் சர்மா பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி வந்து ஒரு 3 அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து பொலாடியும் ரோஹித் சர்மா வச்சே வந்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம ரோஹித் சர்மா வந்து திருப்பியுமே வந்து ஒரு வீடியோ மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து காமிச்சிருந்தாரு சொல்லியே சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரான் போலார்ட் வந்து ரோஹித் சர்மாவை வந்து ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவார். டிஸ்டர்ப் பண்ணவுடனே ரோஹித் சர்மாவே காய் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வெறுப்பாயிடுவார். அது ஒரு வீடியோ. அந்த வீடியோ கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து கேரான் போலார்டை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு வீடியோ. என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டர்கிட்ட அந்த டக் டாய்லாம் வச்சுரு அப்படி வச்சிட்டனா வந்து போலாடு தூங்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அப்படியே கிங் கிங் சத்தம் வரும்ல, அந்த சத்தத்தினால வந்து போலாடு வந்து டிஸ்டர்ப் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி வந்து வேறு லெவலில் ஒரு பிளான் பண்ணிட்டு மாசாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைரலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ரோஹித் சர்மா அண்ட் போலாட் இவங்க ரெண்டு பேருமே தான் வச்சு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. எதனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து டார்கெட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்போ தான் நிறைய பேர் வந்து வியூவர்ஸ் வருவாங்க. போலாடுன்ற ஒருத்தர் வெஸ்ட் இண்டீஸில் வந்து ரொம்ப சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லணும். அதே மாதிரி இந்தியாவோட சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹிட்மேன் ரோஹித் சர்மா அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த ஒரு ரீசன்னால தான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரோஹித் சர்மா அண்டு நம்மளோட பொலாடை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ரெண்டாவது பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமை வந்து நீங்கள் ரோஹித் சர்மா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரீசெண்டாக வந்து அவர் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாருங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சூப்பராக வந்து ஒரு கேட்ச் பிடிக்கிற மாதிரி, எப்படி வந்து இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்சில் வந்து ஒரு கேட்ச் பிடித்தார் பார்த்தீங்களா, வேறு லெவலில் ஒரு சூப்பர் மேன் கேட்ச், அந்த கேட்ச் பிடிச்ச மாதிரியே வந்து இதுலையுமே வந்து ஒரு கேட்ச் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காருங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமான ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரோஹித் சர்மா வந்து கண்டிப்பாக அடுத்த சூப்பர் மேன், ரோஹித் சர்மா வந்து அடுத்த சின்னத்தலை ரைனா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்பவே வந்து சூப்பரான ஃபீல்டர் அப்படின்னு சொல்ல போனால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரைனா, அதுக்கப்புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா, இவங்க ரெண்டு பேருமே தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அடுத்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்கும் பொழுது ரோஹித் சர்மா வந்து இப்போ அவரோட ஃபீல்டிங்கை வந்து வேற லெவலில் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. தலைவன் வந்து எப்பவுமே வந்து பேட்டிங்கில் வந்து வேற லெவல் கலக்குவார்னு சொல்லணும். போலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே போலிங்கில் தான் வந்து அவர் வந்து ஸ்ட்ராங்கு, ஆனால் போலிங் வந்து அவருக்கு வந்து அந்தளவுக்கு வராததுனால அப்படியே வந்து பேட்டிங்க்கு தாவிட்டார். கண்டிப்பாக வந்து போலிங்லேயும் வந்து ஃபியூச்சர் அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்லேயும் வந்து வேறு லெவலில் வந்து நம்ம தலைவன் வந்து கலக்கிட்டு வந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து தரமான சிறப்பான சம்பவம் வந்து காத்துட்ருக்கு அப்படின்றது தான் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை வந்து நிறைய வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியும் கமெண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்கலன்னா நான் இந்த டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க, இந்த ஃபோட்டோ தான் அது. அப்படியே வந்து எகிரி கேட்ச் பிடிக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ வந்து மாசாக எடுத்திருக்காங்க. எனக்கே இந்த ஃபோட்டோ வந்து பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்து பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோஹித் சர்மாவை சச்சின் டெண்டுல்கர் த காட் ஆஃப் கிரிக்கெட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வேற லெவலில் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காருங்க. இந்த சப்போர்ட் வந்து நம்மளால் வந்து மறக்க முடியாத ஒரு சப்போர்ட்டாக தான் வந்து நம்ம ரோஹித் சர்மாவுக்கு வந்து கிடச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஏன்னா
ரோஹித் சர்மான்ற ஒருத்தர் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டனாக இருக்கிறாரு. மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஒரு அட்வைசராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சச்சின் டெண்டுல்கரும் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து உங்களோட ரெக்கார்டை வந்து கண்டிப்பாக விராட் கோலி வந்து பீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் கிட்ட கேட்கும் பொழுது சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரெக்கார்டை வந்து நிறைய பேர் வந்து பீட் பண்ணுவாங்க, அதுலேயும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர் விராட் கோலியே வந்து என்னோட ரெக்கார்டை பீட் பண்ணுறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம்தான். இருந்தாலும் என்னோட ரெக்கார்டை இன்னொரு ஒரு யங்ஸ்டர் வந்து பீட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் என்ன வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போ ரோஹித்தை வந்து இனிமேல் வந்து யங்ஸ்டர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ யங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மா தான் இந்த ரெக்கார்டை வந்து பீட் பண்ணுவார். ரோஹித் சர்மா வந்து என்னோட ரெக்கார்டையும் வந்து அதிகமாக வந்து உடைப்பார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சச்சின் டெண்டுல்கர் வந்து சொல்லியிருக்காரு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது உண்மை ஒரு சிலது போயிங்க, ஏன்னா வந்து ரோஹித் சர்மா வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ரெக்கார்டுமே வந்து கண்டிப்பாக பீட் பண்ணுவாருங்க, ஒரு சில ரெக்கார்ட் மட்டும் பீட் பண்ண மாட்டார். அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா ரெக்கார்டுமே வந்து பீட் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் அந்த 100 செஞ்சுரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ரெக்கார்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான ரெக்கார்டு அப்படின்னே சொல்லணும். அதை வந்து விராட் கோலியால் மட்டும்தான் வந்து பிரேக் பண்ண முடியும். ஏன்னா இப்போ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டல இருக்காருங்க. விராட் கோலி வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லா ஆடினாருன்னா கண்டிப்பாக அந்த ரெக்கார்டை பீட் பண்ணிட முடியும். பட் ரோஹித் சர்மாவால் அந்த ரெக்கார்டை பீட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேபி அவர் வந்து ட்ரை பண்ணுவாருங்க அந்த ரெக்கார்டை பீட் பண்ணுறதுக்கு, சும்மாலாம் இருக்க மாட்டார் நம்ம தலைவன். பட் கண்டிப்பாக வந்து அந்த ரெக்கார்டை வந்து அவரால் வந்து பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். பட் என்னவா இருந்தாலும் சரி, ஆனாலும் வந்து ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வந்து அந்த ரெக்கார்டுமே வந்து அவர் வந்து அடித்து உடைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட், இந்த அப்டேட்டை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் ரொம்ப நேரமாக வந்து காத்துட்டு இருந்தேன். அதுக்கு தான் வந்து இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் கடைசியில் சொல்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஒரு ரோஹித் சர்மா வெறியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து எக்கச்சக்கமான வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர்கள் வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு ரீசன் மட்டுமே கிடையாது, இதுக்கு முன்னாடியே வந்து இந்த நியூஸ் வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், அதை போடணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே நம்ம வந்து சேர்த்து சொல்லிட்டாமே அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இது வரைக்குமே வந்து 399 சிக்ஸஸ் வந்து அடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட்லையுமே சேர்த்து கிட்டத்தட்ட 399 சிக்ஸஸ் வந்து நம்ம ரோஹித் சர்மா அடிச்சிருக்கிறாரு. வெறும் ஒரே ஒரு சிக்ஸ், அந்த ஒரு சிக்ஸ் மட்டும் அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, 406 மார்க்கை ரீச் பண்ண 3வது பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வேற லெவலில் ரெக்கார்ட் படைப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்லேயே வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரீச் த 406 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சம ரெக்கார்டை வந்து படைச்சு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட T20 வந்து நடக்க போகுது December 6. அந்த December 6 அன்னைக்கு நம்ம என்ன நடக்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அந்த மேட்ச்சில் வந்து ரோஹித் சர்மா ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும் அடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அது வேறு லெவலில் போயிட்டு மாசாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியும், அது உங்களுக்கும் வந்து தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சிக்ஸ் அடித்தாருனா 400 சிக்ஸ் அடித்த 3rd வீரர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பேரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மாவுக்கு வந்து தருவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில் தாங்க இருக்காரு. அதிகமான சிக்ஸ் அடிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட 536 சிக்ஸஸ் வந்து அவர் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷஹித் அஃப்ரிடி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான் பிளேயர் ஷஹித் அஃப்ரிடியை பற்றி. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 467 சிக்ஸஸோ ஏதோ சம்திங் அடிச்சிருக்காரு. இது வரைக்குமே இந்தியன்ஸ் வந்து யாருமே வந்து இந்த 400 சிக்ஸஸ் மார்க்கை வந்து ரீச் பண்ணது கிடையாதுங்க. ஈவன் வீரேந்திர சேவாகே வந்து சிக்ஸ் அடித்து ரொம்பவே வந்து கலக்குனவர் தான், ஆனால் அவர் கூட வந்து இந்த ரெக்கார்டை வந்து பீட் பண்ணது இல்லைன்றது வந்து குறிப்பிடத்தக்கது. ஹிட்மன் மட்டும்தான் வந்து இந்த ரெக்கார்டை வந்து பீட் பண்ண போகிறாரு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்மன் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு சாதனையை படைச்சு ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய இடத்துல வந்து பேர் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹிட்மன் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். மேலும் நான் வேறு ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.